ஒரு மனிதர் நீங்கள் எந்த ஒரு தவறுமே செய்யாத போது உங்களை வந்து ஆபாசமான வார்த்தைகளை பேசுகிறாரு, ரொம்ப தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களை திட்டிக்கிட்டே இருக்காரு, இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் எப்படி அவரை எதிர்கொள்ளுவீங்க? அந்த மனிதர் ரொம்ப கோபமாக இருப்பார், அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளுவீங்க? இதே மாதிரி ஒரு சூழ்நிலை புத்தருக்குமே உண்டாயிருக்கு. கௌதம புத்தருமே இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டிருக்காரு, அந்த சூழ்நிலையை கௌதம புத்தர் எப்படி சரி செஞ்சார் அப்படிங்கிறத பார்ப்போம். அது கௌதம புத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலம் ஆகிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டம். இப்போ என்னென்னா, அங்கே இருக்கிற ஒரு சில மனிதர்களுக்கு இவரை பார்த்து ரொம்ப பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால் எல்லா மக்களுமே இவர்கிட்ட போகிறாங்க, எதனால் எல்லா மக்களுமே இவர்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்குறாங்க அப்படிங்கிறத அந்த எண்ணம் வந்து ஒரு சில மனிதர்களுக்குள்ளார ஒரு பொறாமை குணத்தை உண்டாக்கி விட்டுருச்சு. இதனால் அவங்க சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எப்படியாவது புத்தரை வந்து அசிங்கப்படுத்திடணும், அவரை அசிங்கப்படுத்தி இதுக்கப்புறமா அவர் அந்த வேலைகளை செய்ய விடாமல் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. அதுபடி ஒரு சமயம் புத்தர் வந்து ஒரு கடை தெரு வழியாக நடந்து போயிட்டு இருந்தார். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மனிதர் வந்து புத்தரை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எதுக்கு திட்டாருன்னு யாருக்குமே தெரியல, ஆனால் கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. புத்தர் பார்த்திங்கன்னா அந்த கடை தெருவோட நுழைவாயிலிருந்து அந்த கடை தெருவோட முடிவு வர வரைக்கும் அந்த மனிதர் கூடையே திட்டிக்கிட்டே வந்தார். ஆனால் புத்தர் எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக அதை கடந்து போயிட்டார். சரி, ஒரு நாள் தான் இப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாளுமே அதே மனிதர் மறுபடியும் திட்ட ஆரம்பித்தார். அப்படி ஒவ்வொரு நாளுமே தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி ஒரு சில நாட்கள் கழித்து அந்த திட்டுற மனிதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டார். ஏன்னா அவருமே என்னென்னையோ வார்த்தைகளை பயன்படுத்தி புத்தரை திட்டுறாரு, ஆனால் புத்தர் எந்த ஒரு சலனமுமே இல்லாமல் சிரித்த முகத்தோடு அது வழியாக நடந்து போய்கிட்டே இருக்கார். எதுவுமே கண்டுக்காமல் ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்காரு. இது வந்து அந்த மனிதரை ரொம்ப அதிகமாக இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா இவ்வளோ பேசுகிறேன், எதுவுமே பேசாமல் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி நிறுத்துறாரு. புத்தரை நிற்க வச்சு, இப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க மனசில், நான் கேட்குறது ஏதாவது பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கேட்குறாரு. இப்போ புத்தர் வந்து சிரித்த முகத்தோடு அந்த மனிதரை பார்க்குறாரு. பார்த்துட்டு, இங்கே பாருப்பா, ஒன்றும் இல்லை, இப்போ நீ வந்து என்னை ரொம்ப அதிகமாக திட்டிக்கிட்டு தான் வர, இப்போ இதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லணும்னா நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியா, சரி கேளுங்க, என்ன கேள்வினாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. அதுக்கு கௌதம புத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, உங்கள் வீட்டுக்கு இப்போ ஒரு சில விருந்தாளிகள்லாம் வராங்க, இப்போ அந்த விருந்தாளிகளை நீ எப்படி கவனிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாலும்னா நான் எப்பவும் போல் அவங்கள கூட்டி கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான அந்த பழம் பழரசம் அப்புறம் வேறு எங்கள் வீட்டில் இருக்கிற வேறு சில தின்பண்டங்கள் எல்லாமே கொடுத்து அவங்கள உபசரிப்பேன். இதுதான் நான் எப்பவும் பண்ணுற விஷயம், இதுக்கும் நீங்கள் சொல்கிற பதிலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு புத்தர் சொல்கிறாரு, சரிப்பா, இப்போ அதில் ஒரு சில விருந்தாளிகள் வந்து நீ கொடுக்குற அந்த தின்பண்டங்களை சாப்பிட்றாங்க, ஆனால் ஒரு சில விருந்தாளிகள் நீங்கள் கொடுக்குற அந்த தின்பண்டங்களை சாப்பிடல, அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சிடுறாங்க. இப்போது அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு வச்சாங்கள்ல, அந்த தின்பண்டங்களாம் நீ என்ன பண்ணுவேன், தூக்கி குப்பைத்தொட்டில் போட்டுருவியா இல்லை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, அது எப்படி நான் குப்பைத்தொட்டில் போட முடியும், அது வந்து என்னுடைய பொருட்கள் தானே, நான் தான் வந்து அவங்களுக்கு கொடுத்தேன், இப்போ அவங்க வந்து அதை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நான் திரும்ப எடுத்துக்கிட்டு போய் எப்பவும் போல் என்னுடைய ஃப்ரிட்ஜிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது இந்த புத்தர் சொல்கிறாரு, இது போல தான்ப்பா, இப்போ நீ என்னன்னா நீ வந்து எனக்கு அந்த வார்த்தைகள் எல்லாமே நீ கொடுக்குற, ஆனால் நான் அந்த வார்த்தைகள் எதுவுமே நான் வாங்கிக்கல, எதுவுமே நான் வந்து என்னுடைய காதால் நான் வாங்கிக்கல, அதை வந்து அப்படியே விட்டுட்டேன். இப்போ நீ கொடுத்த அந்த பொருளை நான் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்னா அந்த பொருள் யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, இப்போ நான் ஒரு பொருள் கொடுத்து வேணான்னு சொன்னால் அந்த பொருள் எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது போல தான்ப்பா, நீ சொன்ன வார்த்தைகள் எதுவுமே நான் ஏற்றுக்கலை, அதனால் அந்த வார்த்தைகள் அனைத்துமே உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது கேட்ட உடனே அந்த மனிதருக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. புத்தர் சொன்ன அந்த வார்த்தைகளில் இருந்த அந்த ஞானம் வந்து அவருக்கு அப்போ தான் புரியுது.
அதுக்கப்புறம் புத்தரோட காலில் விழுந்து அங்கேயே மன்னிப்பு கேட்குறாரு. ஐயா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ஒரு சில மனிதர்களோட தூண்டுதல்னால தான் நான் உங்களை வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்தணும்னு சொல்கிறதுக்காக பண்ணேன். ஆனால் நீங்கள் என்னையே வந்து திருத்திட்டீங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து ஒரு நல்ல வழியில் நடப்பேன். எனக்கு உங்களுடைய போதனைகள்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து புத்தரோட ஒரு தீவிர சீடராக மாறிட்டார். அதுக்கப்புறம் எப்போல்லாம் புத்தர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அப்போல்லாம் கூடயே போவார். புத்தருக்கான பணிவிடைகள் செஞ்சுக்கிட்டு புத்தர் கூடயே அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாக கழிச்சார். இது கௌதம புத்தரோட வாழ்க்கையில் நடந்த ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்விலேருந்து நம்ம கற்றுக்கிறது ஒரே ஒரு விஷயந்தாங்க. உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தவங்களை ரொம்ப கோபப்படுத்தணும், ரொம்ப அசிங்கப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா அவங்கக்கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணாதீங்க. ரொம்ப அமைதியாக இருங்க. அப்படி இருந்தீங்கனாவே அந்த உங்களை கோபப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கள்ல அவங்களே கொஞ்சம் நேரம் ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க அப்படியே அமைதியாகிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே இருக்காது. இப்போது நீங்களுமே கோபப்பட்டு பேச ஆரம்பித்தீங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா அவங்க கொடுக்குற அந்த தின்பண்டங்களை நீங்களும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி கணக்கு வந்துடும். அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசமே கிடையாதுங்க. அவருமே கோபத்தில் பேசுவார், நீங்களும் கோபத்தில் பேசுவீங்க. அந்த பேச்சு கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிடும். அது பெரிய பெரிய சிக்கல்களில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் இந்த மாதிரி ரொம்ப நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்களை சமாளிக்கிறதுக்கான ஒரே வழி என்னென்னா அவங்க பேசுகிற எந்த விஷயங்களாகட்டும் சரி அது எதுவுமே நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. அது எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாத ஒரு பொருளை கொடுக்குற மாதிரி தான். அந்த கிஃப்ட்டை வந்து நீங்கள் வாங்காமல் ரொம்ப அமைதியாக நீங்கள் போயிட்டீங்கன்னா அது அவங்களுக்கே திரும்ப போய் சேர்ந்துடும். அவங்க என்ன வார்த்தைகள் சொன்னாலும் சரி, என்ன ஒரு செயல்களில் ஈடுபட்டாலும் சரி, அது மறுபடியும் அவங்களுக்கே போய் சேர்ற மாதிரி தான் கணக்கில் வரும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ ஒரு நச்சுத்தன்மை கொண்ட மனிதராக இருந்தாலும் சரி, அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப சுலபம்தான். அவங்க கொடுக்குற கிஃப்ட்டை நீங்கள் வாங்காதீங்க. அதாவது அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் எந்த ஒரு பதிலுமே சொல்லாதீங்க. அப்படி நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும், அந்த வார்த்தைகள் அவங்களுக்கே திரும்ப போன மாதிரி தான். அந்த கிஃப்ட்டை வந்து நீங்கள் திரும்ப அவங்ககிட்ட கொடுத்துட்ற மாதிரி தான் கணக்கு. அதனால் எப்போவுமே அமைதியாக இருந்து பழகுங்க. இப்படி இருந்தீங்கனாவே போதும், எல்லா மனிதர்களுமே நீங்கள் ரொம்ப சுலபமாக சமாளிச்சிடலாம். அந்த மனிதர் எவ்வளோ கோபமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆத்திரமாக இருந்தாலும் சரி, ரொம்ப சுலபமாக அந்த இடத்துலேருந்து நீங்கள் பிரச்சனையிலேருந்து விடுபட்டுடலாம். உங்கள் வாழ்க்கையிலுமே ரொம்ப நிம்மதியாக வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.